ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, இது வந்து என்னோடய ஓல்டு சைலன்சர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா 5S. இது வந்து 2009 மாடல். இது வந்து கேஸ்டாயின் இன்ஜினோட வண்டி. இது இதோட பீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சைலன்சர் வந்து இது வந்து பழைய சைலன்சரு. இந்த சைலன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ஸ் மாதிரி பாருங்கள். இந்த ஓல்ஸ் வந்ததுனால சரி ஓகே, இது புதுசாக ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டில் தேடும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரிஜினல் சைலன்சர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணனா, சரி ஓகே ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு சைலன்சர் வாங்கலாம், இந்த சைலன்சர் வாங்கி போட்டேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட லென்த்து பாருங்கள், இதோட லென்த்தும் அதோட லென்த்தும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களால் தெரியும். இந்த நடுவில் இந்த உப்பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர் ஏரியா, அந்த கோர் ஏரியா வந்து ஷார்ட் கோர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் கோரு. ஸோ இதோட பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் கோரோட பீட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பீட்டு. ஸோ இந்த ஷார்ட் கோர் போட்டால் சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன். ஸோ அதோடய சவுண்டு இப்போ நீங்கள் கேளுங்க. ஓகே, இந்த சவுண்டை கேளுங்க. இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீட்டு கிடையாது. இது இந்த ஷார்ட் கோர் போட்டதுனால இதோட பீட்டே வந்து மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைலன்சர் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு 3 ஸ்பேனர் தேவைப்படுது. நான் கடையில் போய் மாற்றினேன், ஒரு ஒரு முறை மாற்றுறதுக்கும் 100 ரூபா கொடுக்க முடியல. அதனால் நான் ஸ்பேனர் நான் வாங்கி வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 14-15 ஸ்பேனர் வாங்கினீங்கன்னா இது 14 வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இது வந்து 12-13 ஸ்பேனரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 13 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு, இந்த இடத்துல ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு வந்து லாக் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கைட்டுறோம். கைட்டி மாட்டினதுக்கப்புறம் அடுத்த சைலன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பீட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய சைலன்சரை வந்து, அதாவது புதுசாக மாட்டின இந்த ஷார்ட் சைலன்சரை கைட்டிட்டேன். இந்த சைலன்சரை கைட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த ஓல்டு சைலன்சரையும் வந்து மாட்ட போகிறேன். மாட்டினதுக்கப்புறம் பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சைலன்சரே போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ஷார்ட்டாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். இப்போ இது இதை ஆன் பண்ணுறேன். இதோட பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரிஜினல் சைலன்சர் போட்ட உடனே அதோட பீட்டை பாருங்கள். அந்த பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பீட்டு இப்போ இது வரைக்கும் இங்கே ஓட்டம் இங்கே இருந்தாலும் இங்கேருந்து நம்மளுக்கு எதுவும் ஏர் லீக் எதுவும் இல்லாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்க கோர் வந்து நல்லதாக இருக்குது. அதனால் இது மட்டும் அப்படியே வெல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பழைய சைலன்சரே மாட்டிட்டேன். ஸோ என்றைக்குமே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்றது மட்டும் கிடையாது, அதோடய பீட்டு, அந்த ஒரிஜினல் பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஸோ இந்த பழைய சைலன்சரே மாட்டின உடனே ஸோ அந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின புது சைலன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கின புது சைலன்சர் ஷார்ட்டு. இது நம்ம ஆல்ரெடி வண்டியிலேயே வந்த ஒரிஜினல் சைலன்சர். அதுவே இப்போ நான் சும்மா அப்படியே தொடச்சி போட்டேன், நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த சவுண்டு பீட் வேரியேஷனில் வந்து, ஸோ நிறைய பேர் வந்து சவுண்டு வந்து ஒரிஜினல் சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். நன்றி.